கீரையை வச்சு சூப் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மணத்தக்காளி கீரைகள்லாம் இங்க இருக்கு. இதல இருந்து நமக்கு தேவையான சூப்புக்கு தேவையான மணத்தக்காளி கீரைகள் எல்லாம் பச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மணத்தக்காளி கீரையில நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்கு. மணத்தக்காளி கீரை வந்து குடல் புண், வாய் புண் இதுக்கான சூப்பர் மெடிசன். இதுதான் மணத்தக்காளி பழம். இதை நம்ம டைரக்டாவே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ சூப்புக்காக நம்ம கீரையெல்லாம் பறிக்கலாம். நம்ம மணத்தக்காளி கீரையை பொரியல் பண்ணி கூட சாப்பிடலாம், அது ஆனால் கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால நம்ம சட்டுன்னு சூப் செஞ்சு பட்டுன்னு குடிச்சிடலாம். நம்மளோட சூப்புக்கு இவ்வளோ மணத்தக்காளி கீரை போதும். வாங்க நம்ம சூப்பே போகலாம். இதுதான் முருங்கை மரம். முருங்கைக்கீரை சூப்புக்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதனால நம்ம கொஞ்சமா முருங்கைக்கீரை பச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா சின்ன வெங்காயம், நம்ம பறிச்ச முருங்கைக்கீரை, மூணு பல் பூண்டு, நாலு மிளகு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம பறிச்ச மணத்தக்காளி கீரையை கடைசியா சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். அஞ்சு விசில் வச்சுக்கோங்க. அஞ்சு விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப் ரெடி. டேஸ்டியா இருக்கு. உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.